வண்டி வந்து பழைய வண்டி நினைக்காதீங்க, ரொம்ப நாளாக எடுக்கல, பூச்சி போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பைக் வந்து நான் வாங்கின பைக் தான், கிட்ட ரொம்ப நாளாக இது எடுக்கல, அதுதான் பிரச்சனை. இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகுதானான்னு தெரில, ஆனால் அந்த வண்டி நான் சரி பண்ணி நான் டிடி ஃபாசன் மாதிரி ஓட்ட போகிறேன். இப்போக்கி ஆன் ஆகுனா போதும், பெங்களூர் வரைக்கும் ஓடுனா போதும். மற்றபடி கொஞ்சம் நாள் கழிச்சு எல்லாத்தையும் ஆயில் சர்வீஸ் எல்லாமே மாற்றி எல்லாத்தையும் இது பண்ணி அதுக்கப்புறம் வண்டி இது பண்ணுவோம். செல்ஃப் ஸ்டார்ட் இந்த வண்டியில் இல்லை நன்றி. ரெண்டு வீலும் பஞ்சரு, சீட்ல வெறும் காத்து ஆகி போயிடுச்சு, ரிப்பர் தான் பண்ணும் போல இருக்கு. வண்டி ஒருவேளை பெட்ரோல் ஊத்துனா கிளம்பும் போல இருக்கு, இல்ல பஸ்ல தான் போகணும். நான் ஒரு அங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தேன், இந்த பக்கம் வா. தேவையில்லாத பேசாத வீட்டுல வச்சுக்கு காவியா போட்ட பார்க்க போறான், என் மாமியா வீட்டுக்கு போறேன்னு எல்லாம் போற மாதிரி இருந்தா இந்த வீட்டு பக்கம் ரெண்டாவது நீ தலை வச்சு கூட படுக்காது, நீ நான் செத்தா கூட நீ வந்து கொல்லி வைக்க கூடாது. மீதி இந்த சொத்து குத்து எதனா பங்கு கேட்டு வந்த நாயா பைசா கிடையாது உனக்கு, சொத்துல பங்கு எந்த தாத்தா சேர்த்து வச்சாரு நீ பாத்த, அது நீ சொல்லக்கூடாது சரியா? ஏன் வாழ்க்கையில நீ வந்து டென்ஷன் ஆகாத, மாமியா விட்டார போறனா இங்க இருந்து நாயா பைசா கூட எனக்கு வாணான்னு எழுதி கொடுத்துட்டு போ, என் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட எனக்கு வாணா, நீங்க சம்பாரிச்சது எனக்கு வாணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போனால என் வாழ்க்கை போச்சு, யூடியூப் சேனல் போச்சு, எல்லாமே உன்னாலதான் போச்சு, என் லைஃபே போச்சு. யூடியூப் சேனல்ல நாங்க தான் கேட்டு விட்டோம், நாங்க எந்த இந்த காலத்துல யாரும் போய் சமைக்கிற வீடியோ சமையல் வீடியோ போட சொன்னா அதுல அப்படியே வந்து எப்ப பார்த்தாலும் ஒன்னே அப்படியே பேசிட்டு ஒன்னே பெரிய ஆகலாம் பாத்துருக்கா. நான் பேரே லாய மேட போட்டு பேசி உட்காந்து பேச முடியாதுல்ல சமையல், இந்த காலத்துல எவனா போய் மாமியார் வீட்டுல போய் குடும்பம், நான் அங்கதான் போறேன், நான் அங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. மணால் நீ பிறந்த இடம் வாழ்ந்த இடம் மணால் பிடிச்சிச்சு, இப்ப தான் உனக்கு திடீர்னு பிடிக்கலையா? இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுது போல பஸ்ல ஏற கிளம்பலாம். ஏய் என்னடா நான் விளையாடுத்தனம் பண்றேன் எப்படி? டேய் இங்க பாரு, ஏய் பாரு எனக்கு தேவை இல்லை, நான் கிளம்புறேன், நான் பெங்களூர். எங்கடா கிளம்புற? ஏய் எங்க போற? இங்க பாரு என்னத்தான் நினைச்சிங்கிறோம் மனசுல, நான் பெங்களூருக்கு நடந்தே போறேன். பெங்களூருக்கு எப்படின்னா போவேன்? நான் நீ போறதுக்கு நான் விட்டாதான் நீ போவ, நான் விட மாதிரி கிடையாது. நீ போற மாதிரி இருந்தா கொல்லி வச்சுட்டு போ எனக்கு, ரெண்டாவது இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, நீ எழுதி கொடுத்து போனா இவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, நான் வரமாட்டேன், இவங்க செத்தா கூட நான் வரமாட்டேன், எழுதி கொடுத்து போ. செல்ல பேப்பர் வாங்கி வந்து நாலு பேரை வச்சு நீ எழுதி கொடுத்துருப்போம். சரி நீ இப்போ சாவுண்ணா, கொல்லி வச்சுட்டு கிளம்புறேன். நான் ஏன் சாவுண்ணா? நீ எழுதி கொடுத்துருப்படா, நான் வரமாட்டேன், எங்கள் அம்மா செத்தா கூட நான் வரமாட்டேன், நாலு பேர் நாட்டம் வர கூட வரேன், எழுதி கொடுத்து. அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆ அப்புறம் எங்கள் அம்மாவை நானே கொல்லுவேன் கையால் அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம் இவரே கொல்லுவார், ஏன்னா சம்பாதிச்சு சோறு போட்டாரு. ஏய் இங்கே யாராவா?